நமது முப்பாட்டன் வள்ளுவன் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றான். மனத்தோடு வாய்மை மொழியின், தவத்தோடு தானஞ்செய்வாரின் தலை என்று குறிப்பிடுகின்றார். நமது மொழி இவ்வுலகமே என்று உருவானதோ அன்று முதன் முதலாக உருவாக்கப்பட்ட ஒரு மொழி, முதன் முதலாக உருவான ஒரு மொழி. நிலம், நீர், காற்று, ஆகாயம் என்று நாம் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்திலும் உருவான ஒரே ஒரு மொழி, முதன்மையான மொழி நமது மொழிதான். நமது மொழியை தயவு செய்து நாம் அனைவரும் நேசிக்க வேண்டும். தமிழில் பேசுவோம், தமிழில் எழுதுவோம் என்று சாதாரணமாக குறிப்பிடுவதோடு மட்டுமல்லாமல், நாம் அனைவரும் நமது பிள்ளைகளுக்கு தாய்மொழியினுடைய சிறப்பை உணர்த்த வேண்டும். தாய்மொழியினுடைய சிறப்பை அவர்களுக்கு நாம் அனைவரும் ஊட்ட வேண்டும். எவ்வாறு நாம் பிறக்கின்ற போது, ஒரு குழந்தை பிறக்கின்ற போது தாய்ப்பால் முதன் முதலாக, அந்த தாய் அந்த குழந்தைக்கு தாய்ப்பாலை முதன் முதலாக கொடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு தாயும் நினைக்கின்றாலோ, அதை போல ஒவ்வொரு தாயும் தனது குழந்தைகளுக்கு தாய்மொழியை ஊட்ட வேண்டும். இதை நாம் அனைவரும் முதன்மையாக இதை நாம் அனைவரும் கையில் எடுக்க வேண்டிய ஒரு ஒன்று இன்றைய காலகட்டங்களில். வெளிநாடுகளில் கனடா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஐரோப்பா நாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் மிக எளிமையாக இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விடயம், எனது பிள்ளைக்கு தமிழ் மொழி பேச தெரியாது, எமது மொழி தெரியாது, எழுத தெரியாது என்று குறிப்பிடுகின்றார்கள். இது உண்மையில் மிகப்பெரிய அவமானம் என்பதை உணராத ஒரு தமிழர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எந்த ஒரு இனம் மொழியை மறக்கின்றதோ, எந்த ஒரு இனம் ஒரு மொழியை புறக்கணிக்கின்றதோ, அந்த ஒரு இனம் நிச்சயமாக அழிந்தே தீரும் என்பதுதான் இவ்வரலாறு. அந்த ஒரு வரலாற்று பிழையை நமது மொழி செய்யக்கூடாது என்பதுதான் தொடர்ந்து நான் தொடர்ந்து இந்த தமிழ் சமூகத்திற்காக தொடர்ந்து நான் இணையதளங்கள் வாயிலாக ஒவ்வொருவரிடமும் வேண்டுவது, தயவு செய்து தாய்மொழியை கையில் எடுப்போம். தாய்மொழி என்பது நம்மளுடைய உயிர் மூச்சு போன்றது. ஒரு மொழியிலிருந்து தான் மற்ற மொழிகள் பிறக்கின்றன. ஒரு மொழியை வைத்துத்தான் நாம் பல மொழிகளை கற்க முடியும். ஒரு மொழியினுடைய வாயிலாக மட்டுமே மிக எளிமையாக மற்றொரு மொழியை புரிந்து கொள்ள முடியும், மற்றொரு மொழிகளை கற்றுக்கொள்ள முடியும். இதை நாம் என்று உணரப்போகின்றோம். இருப்பினும் இன்றைய காலகட்டங்களில் நான் கனடாவில் இன்றைக்கு குடியேறி வாழ்ந்து கொண்டிருந்தாலும், நான் எமது மொழியை இதுவரையில் மறந்ததில்லை. ஏனென்றால் எனது தாயையே நான் எந்த அளவுக்கு நேசிக்கின்றனோ, அதைவிட 100 மடங்கு எமது தாய்மொழியை நான் நேசிக்கக்கூடியவனாக திகழ்ந்து கொண்டிருப்பதனுடைய நோக்கம் உலக நாடுகள் முழுவதும் சுற்றியவன் என்கின்ற ஒரு பெருமையும், அது மட்டுமல்லாமல் மற்றொன்று, உலக நாடுகள் முழுவதையும் சுற்றுகின்ற போது ஒவ்வொரு இனத்தினுடைய மக்களும் தங்களினுடைய மொழியை தாய்மொழியாக நேசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த மொழியையே அவர்கள் அனைவரும் பெருமையாக பேசுவதிலும் எழுதுவதையும் மிகவும் மிகவும் அவர்கள் அந்த மொழியை நேசித்து, அவர்கள் இதுவரையில் அவர்கள் வெளி உலகத்திலும் மற்ற மொழிகளை விட அந்த மொழிக்கு முதன்மை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் அனைத்து திறமைகளையும் கொண்ட தமிழர்கள் இன்றைய காலகட்டங்களில் நாம் அனைவரும் ஆங்கிலம் பேசுவதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நவநாகரிகம் என்று நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றோம், நம்மை நாமே அழித்துக் கொண்டிருக்கின்றோம். தயவு செய்து குழந்தைகளே, பெற்றோர்களே, எனதருமை தாய்மார்களே, தயவு செய்து நீங்கள் அனைவரும் மொழியை முதலில் குழந்தைகளுக்கு, நமது மொழியை அவர்களுக்கு முழுமையாக கற்றுக் கொடுப்போம். அதன் வாயிலாக எந்த ஒரு மொழியையும் மிக எளிமையாக கற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும் என்று இந்த காணொலியினுடைய வாயிலாக நான் உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டுகிறேன். தற்போது ஒரு சிறிய முயற்சி, பல்வேறு விதமான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன். அதில் இது ஒரு சிறிய முயற்சி. இதில் நெருப்பு தமிழன் என்கின்ற எமது முத்திரையுடன் நெருப்பு தமிழன் என்று இதில் நான் பதிவிட்டுள்ளேன். அதேபோல இங்கே குறிப்பிடுவது தமிழனாக வாழு, தமிழனாகவே ஆளு என்று இதில் நான் பதிவிட்டுள்ளேன். இதனுடைய பின்புறமாக நெருப்பு தமிழன் என்றும், அதற்கு கீழாக தமிழனாக வாழ்வதே லட்சியம் என்றும் குறிப்பிட்டுள்ளேன். இதனுடைய மிக முக்கியமான நோக்கம், நான் எனது தாய் தந்தையை எவ்வாறு நேசிக்கின்றேனோ, நான் எனது மனைவி மற்றும் பிள்ளைகளை எவ்வாறு நேசிக்கின்றேனோ, நான் எனது நண்பர்கள் மற்றும் உறவினர்களை எவ்வாறு நேசிக்கின்றேனோ,
அதை போலவே அதை விட எமது மொழியை நான் நேசிக்கின்றேன் என்பதற்காகத்தான் தமிழனாக வாழ்வதே லட்சியம் என்று இதில் குறிப்பிட்டுள்ளேன். நாம் அனைவரும் நமது மொழியை முடிந்தவரையில் எழுதுவோம், பேசுவோம். நம்மளுடைய மொழிகளை முடிந்தவரையில் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம். இனி வரும் காலங்களில் எமது குழந்தைக்கு தமிழ் பேச தெரியாது, தமிழ் எழுத தெரியாது என்று குறிப்பிடுகின்ற இந்த விடயங்களை நாம் அனைவரும் புறக்கணிப்போம். அனைவரும் தாய்மொழியில் பேசுவதையே பெருமையாக கருதுவோம், தாய்மொழியில் பேசுவோம். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழன், தமிழனாக வாழ்வதே லட்சியம்.